அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாளை வளர்பிறை அஷ்டமி திதி. கடன் தொல்லையை தீர்த்து நமது கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதை விட பெரிய ஒரு பாக்கியமாகவும் புண்ணியமாகவும் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லலாம். அதை பற்றி ஒரு அற்புதமான பதிவு தான் இந்த பதிவு. அதுவும் நாளைக்கு ரொம்ப விசேஷமான வளர்பிறை அஷ்டமியாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக இருக்கட்டும், கடன் தொல்லை அப்படின்றது இன்றைக்கி யாருக்குமே இல்லாமல் இல்லை இல்லையா, இந்த கடன் தொல்லையை தீர்ப்பதற்காக இருக்கட்டும், நம்ம நாளைக்கு செய்யக்கூடிய ஒரு பொண்ணார விஷயங்கள் எல்லாம் என்ன என்பதை பற்றி ஒரு அற்புதமான பதிவு தான் இன்று. அதுவும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த வளர்பிறை அஷ்டமியை யாருமே தவறவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சிறப்பு பதிவு அப்படின்னே சொல்லலாம். வளர்பிறை அஷ்டமி அப்படின்றது அதுவும் செவ்வாய்க்கிழமையில வர்றதுன்றது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த வளர்பிறை அஷ்டமி வர்றதுனால நம்ம பைரவரை வணங்கி பிரார்த்தனை மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் தொல்லை தீரும். கால பைரவரை நம்ம சரணடைந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கி அமைதி பெருகும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும், செல்வ வளம் எண்ணிலடங்காத வகையில் உண்டாகும்னு சொல்லலாம். நமக்கு ஏதாவது சில காரியங்கள் தடைப்பட்டு நின்றிருந்தால் நாளைக்கு நம்ம மேற்கொள்ள போகிற இந்த பைரவர் வழிபாடு அப்படின்றது இதற்கு நிச்சயமாக வந்து ஒரு அடித்தளமாக அமைந்து தடைப்பட்ட காரியங்களையும் சரி நல்லபடியாக நடக்க ஒரு அற்புதமான வாய்ப்பையை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம்தான் கால பைரவர். கலியுகத்துக்கு கால பைரவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது அது ஒரு பழமொழியாகவே இருக்கும். அஷ்டமியில் பைரவரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னு, அஷ்டமி அப்படின்றது பைரவருக்கான ஒரு நாள், தேய்பிரை அஷ்டமியாக இருக்கட்டும் அது வளர்பிறை அஷ்டமியாக இருக்கட்டும், இந்த இரண்டு அஷ்டமி திதிகளுமே வந்து பைரவருக்கே உரிய ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த பைரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவன் ஆலயங்களில் பைரவருக்குன்னு சொல்லி ஒரு சன்னதி இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். படைத்தல், காத்தல், அடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று தொழில்களையும் செய்கிறதுனால இவரை பைரவர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பைரவர் அப்படின்னாலே பயத்தை நீக்கக்கூடியவர், அடியார்களின் பாவத்தை நீக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம பைரவரை எப்படி வழிபடலாம் அப்படின்னா, நாளைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று பைரவ மூர்த்திக்கு செந்நிற மலர்கள்னு சொல்லக்கூடிய அரளிப்பூ இருக்கு இல்லையா, அந்த அரளிப்பூவை சார்த்துட்டு வாங்க. உங்களுடைய கையாலேயே பறித்து அதை தொடுத்து மாலையை அனுபவிச்சோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம். பைரவ மூர்த்தியிலையோ பூசணிக்காய் இல்லை எலுமிச்சம்பழம் இல்லை தேங்காயில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுறதுன்றது அவருக்கு ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஆக அந்த மாதிரி உங்களுக்கான பழக்க வழக்கங்கள் இருந்தால் அவருடைய சன்னதிக்கு சென்று அவருக்கான ஒரு தீபத்தை ஏற்றி நாளைக்கு உங்களுடைய மனக்குறைகளை சொல்லி வேண்டுவதன் மூலம் அந்த குறைகளை அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரத்தை பைரவர் நமக்கு அளிப்பார். பைரவர் அப்படின்னாலே பயத்தை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. யார் ஒருவர் வந்து தேய்பிறை அஷ்டமியாக இருக்கட்டும், வளர்பிறை அஷ்டமியாக இருக்கட்டும், இந்த இரண்டு அஷ்டமி திதிகளிலுமே சரி பைரவ பகவானை வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு எதிரிகளையே இருக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் யம பயம்னு சொல்லக்கூடிய அந்த பயத்தை போக்கக்கூடியவர் தான் இந்த பைரவ மூர்த்தி. பைரவரை நம்ம முறையாக இருந்து அதற்கான சரியான நாளில் வழிபட்டோம் அவர் அப்படின்னா நம்மளுடைய வறுமை, பகைவர்கள் இது போன்ற தொல்லைகள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை சகல சௌபாகியங்களோடு நமக்கு வாழ ஒரு அருளை அவர் அளிப்பார். அதோடு மட்டுமே அல்லாது அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சரி, தன லாபம், வியாபாரத்தில் முன்னேற்றம் இது போன்ற விஷயங்களுக்காகவும் நாம் பைரவரை வழிபடலாம். இப்போ உங்களால் ஆலயத்திற்கெல்லாம் செல்ல முடியலை அப்படின்னா கூட வீட்டில் இருந்தே நாளைக்கு பைரவ மூர்த்தியை நினைத்து ஆறு மிளகு கொண்டு அதை வந்து மிளகு தீபமாக வந்து நம்ம ஏற்றி வழிபடலாம். ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெயோ இல்லை நெய் கொண்டோ ஒரு ஆறு மிளகை வந்து ஒரு சின்ன வெள்ளை துணியில் கட்டிட்டு அதை வந்து திரியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது மூலமாக தீபம் வச்சு நாளைக்கு பைரவரை வணங்கியோம், பைரவரை வழிபட்டோம் அப்படின்னாலே அதற்கான பலாபலன்கள் நமது கைமேல் கூடி வரும்னே சொல்லலாம். ஆக நாளை வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடியதால் தவறாமல் பைரவரை வணங்கி வழிபடும். நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில். மிக விரைவில்.